ஏ வாடா அண்ணா, நீங்கள் போங்க, பிரதர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நீ என்ன பேச போகிற? ஏன், நீங்கள் மட்டும் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? நாங்கள் பண்ணக்கூடாதா? போங்க. சரி, பண்ணிட்டு வா. நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க பிரதர். குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரே புண்ணையே பார்த்துட்டே இருந்துட்டீங்க. ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிட்டு பாருங்கள், கண்ணுக்கு முன்னாடி 1000 பட்டர்ஃப்ளைஸ் தெரியும். அதை விட்டுட்டு நீங்கள் என்னடாண்ணா? அதை நீங்கள் வேற பிரதர், இவ்வளோ நாள் பழகுனவளே என்னை ஜட்டியை கட்டி தூக்கி எறிகிற மாதிரி எரிஞ்சிட்டா பிரதர். தூக்கி எறியலை பிரதர், கழட்டி தான் போட்டிருக்காங்க. தேவைப்படும் போது திரும்ப போடுவாங்க. என்னென்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் வந்து என்னை அப்ரோச் பண்ணிச்சு தெரியுமா? இவளுக்காக எல்லாத்தையும் விட்டேன் பிரதர். இந்த கடவுள் இருக்கானே, கரெக்டான டைமில் அப்படிப்பான். நமக்கு ஒரு இடத்துல செட்டாகி போயிட்டு இருக்கும்போது தான் ஆப்ஷனாக அனுப்புவோம். எதுவுமே இல்லாத போது எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல பிரதர், நீங்கள் டெலிட் பண்ண எல்லாமே ரீசைக்கிள் பண்ணில் தான் இருக்கும். அதை ரீஸ்டோர் பண்ணி லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் பிரதர். அப்படி பண்ணால் அவளை மறக்க முடியுமா பிரதர்? மறந்துடலாமா? வீட்டு மேலே சோத்தை போட்டால் 1000 காக்கா. காக்கா கடை தேட சில தினங்கள் தேவைப்படுகிறது. ரீசைக்கிள் பின்னில் இருக்கு. இவனை நார்மலாகணும்னு இவன் லைஃப்பில் மிஸ் பண்ணலாம் தேடி நாங்கள் போனோம். ஹாய் புர்ணா. லாஸ்ட் டைம் பார்த்ததை விட இப்போ சிம்மா செம்மையாக இருக்கீங்க. தேங்க்யூ. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணப்போ இவங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. நானா? ஓ, அந்த இன்சூரன்ஸ் விஷயமாவா? அதை நான் வேற ஒருத்தர்கிட்ட எடுத்துட்டேனே. எங்க, இது இன்சூரன்ஸ் மேட்டர் இல்லைங்க. வேற என்ன மேட்டர்? மேட்டர் தான், பட் யோ, நான் என்ன மேட்டர் பத்தி பேசிட்டு இருக்கேன் நீ? அதை எப்படி சொல்றது? இந்த மேட்டர் பண்ணலாமான்னு ஸ்ட்ரைட்டா கேட்க வேண்டியதானடா. எப்படி ஒரு பொண்ணு கிட்ட போய் ஸ்ட்ரைட்டா மேட்டர் பண்ணலாமான்னு கேக்குறது? பட் ஒரு வழியா ஒரு வாட்டி ஒரு கூட பிரைவேட் பார்ட்டி போலான்னு சொன்னீங்கல்ல. நானா? ஆமா. ஏய், நீ ராம் தானே? ஹாய் ராம். ராமா? ஏங்க இவர் மாலிங்க? மாலியா? ஐயோ, உங்ககிட்டயும் கேட்டேனா? பாக்குறவன்ட்டெல்லாம் கேப்பா போலயே, பேசாம நமக்கே கேட்டுக்கலாம் போல. இன்னைக்கு ஈவினிங் பிரதர் ஃப்ரீ தான், இன்னைக்கு நீங்க போலாமே. ஐயோ சாரிங்க, அப்ப நான் வேகண்டா இருந்தேன். ஆல்ரெடி ரெண்டு அஃபேர் ஓடிட்டு இருக்கு. என் பாலிசியே ஒரே டைமில் ரெண்டு அஃபேர் மேலே வச்சுக்க கூடாது. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன் ஆஃப் தெம் இஸ் அ பாக்ஸர், யூ நோ. பாக்ஸரா? ஹலோ ஹலோ ஹலோ, டோன்ட் லாஃப். ஓகே ஓகே, சில். அப்புறம் என்னாச்சு? அடுத்து மாயா. வாட், என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அதாங்க அந்த கஸ்கா முஸ்கா. கஸ்கா முஸ்காவா? அப்படின்னா முன்னாடி இவன் கூட டேட்டிங் போலன்னு சொல்லிருந்தீங்கல்ல, அதை பத்தி தான் பேசுறதுக்கு. மை சன் சன்னா, அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் எனக்கு இப்போ இல்லை. நானே தீய வழியை விட்டுட்டு நல்ல வழியில் போயிட்டு இருக்கேன். நீங்களும் மனம் திருந்தி வாழ்ந்தா அந்த பரலோக ராஜ்யம் நிச்சயம் உங்களுக்கும் கிடைக்கும். கர்த்தரே, மச்சான், நாங்கள் இங்கே விடாமுயற்சியை விடவே இல்லைடா. கிரிக்கில் பிரியாணியாக இருந்தாண்ட, பழைய சோறாக இருந்தாண்ட, வயிறு நிறைஞ்சா போதும், நாங்களும் செம்மையாக ட்ரை பண்ணோம். பட் எதுவுமே செட் ஆகலமுச்சு. ஆனால் அதெல்லாம் கூட பரவாயில்லடா, கடைசியாக ஒருத்தி வந்தா பாரு. எஃபியில் பார்த்தோம், உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஒரு பையன் கூட இல்லை. அதான் அப்ரோச் பண்ணலான்னு வந்தோம். பிரேக்கப் பண்ணவ பேர் என்ன? ரீட்டு. அதான் நீங்கள் கேட்குறீங்க? சும்மா தான். ஆ, ஃபோட்டோ இருக்கா? ஓ, சும்மா தானே ப்ரோ, ஃபோட்டோ காமிங்க. திஸ் இஸ் த கேர்ள். வாவ், செம்ம க்யூட்டாக இருக்காங்கல்ல. வாட் அ ஸ்ட்ரக்சர். என்னது ஸ்ட்ரக்சரா? சரி, சும்மா தான் சொல்கிறாங்க பிரதர். இந்த வீக்கெண்ட் நீ ஃப்ரீயாக இருக்கீங்களா? கேட்க கேட்ட நம்ப. என்னங்க நீங்க, நான் உங்களை பற்றி கேட்டால் நீங்கள் அந்த பொண்ணை பற்றியே கேட்டுட்டு இருக்கீங்க. சும்மா தான், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலான்னு. இவ்வளோ நாள் லவ் பண்ண என்னாலே அவளை முழுசாக தெரிஞ்சிக்க முடியல. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போறீங்க? ஒரு பையனால் ஒரு பொண்ணை முழுசாக புரிஞ்சிக்க முடியாது. ஒரு பொண்ணுக்கு தான் ஒரு பொண்ணுக்கு என்ன தேவைன்னு நல்லா தெரியும். அதான் நான் லைஃப்லையும் சரி எஃபிலையும் சரி, ஒன்லி கேர்ள்ஸ் கூட மட்டும்தான் டச் வச்சுக்கிறது. அங்கள இன்ட்ரோ கொடுக்க முடியுமா? அவளா நீ? மாப்பிள்ளை வேண்டாம், பொண்ணுங்களாம் இப்படி மாறிட்டாளுங்க. பொண்ணுங்க மட்டுமாடா, நாமளும் தான். ஃபஸ்ட்டெல்லாம் நமக்கு வர்ற பொண்ணுங்க வர்ஜினாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்புறம் வர்ஜினெலாம் ரொம்ப பேராசம்பிச்சு கல்யாணத்துக்குலாம் நீ எப்படியோ என்கிட்ட வந்ததுக்கப்புறம் ஒழுக்கமாக இருந்தால் சரின்னா. ஆனால் இப்போ நீ என்ன கருமத்தை வேணாலும் பண்ணிக்க, ஆனால் எதுவுமே என் கண்ணில் படாமல் இருந்தால் சரின்னு சொல்கிறோம்ல. அண்ணே, அன்னைக்கு சபை குடிச்சா இல்லையா? மாலியும் ரீட்டு வாணிகளும் உங்களை போய் கதவு பிடிட்டாங்களே, அதான் சபை குடிச்சா இல்லையான்னு. ஓ, அதை வந்து இவ்வளோ நாகரிகமாக கேட்குறீங்க. அண்ணே, அது எனக்கு தெரியலன்னா என் மண்டை வெடிச்சிடும், தயவு செய்ய சொல்லிடுங்க. அடுத்தவன் பெட்ரூம் எட்டி பார்க்கறதுல அவ்வளோ திருளு. எஸ் பிக் பாஸ். ஒன்று பண்ணு, நான் இப்போ வருவான், ஞாபகப்படுத்தி கேட்டு சொல்கிறேன். தேங்க்ஸ் மே. அண்ணா. தம்பி. ஹாய் பிரதர். அண்ணா,
கம்ப்ளீட்டாக ஐம் ரெடிண்ணே. இன்னைக்கு எல்லா புல்லட்ஸும் ஹிட்ஸ் எக்ஸாக்ட்லி ஆன் த புல் சைனே. எப்பட்ரா இவ்வளோ சீக்கிரத்தில்? அவளை கொல்லணுங்கிற அந்த வெறி தானே என்னை இவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்க வச்சுது. ஆ ஞாபகப்படுத்த சொன்னீங்க. நீ ஏக்கள் என்ன பிரதர்? ஒன்றும் இல்லை பிரதர், அன்னைக்கு நீங்களும் ரீட்டும் ரூமில் போய் கடவுள் பிடிட்டீங்களே, அன்னைக்கு சபை குடிச்சா இல்லையா? நீங்க வேற வாங்கண்ணா போல. அண்ணா என்ன நீயா சொல்லிட்டு போனேன்? என்னத்த? நீ அக்கா கூட்டு போனல, உனக்காச்சும் சபை குடிச்சா இல்லையா? ஏய் ஏய் போட. கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்களாடா, சபை குடிச்சா இல்லையாடா? கிழிச்சா நம்ம பார்வதி யானை மாப்பிள்ள கிடைக்காது. இந்த புரோக்கர் பேரா ஒரு ஆள்கிட்ட என்னைய கடமாட்ட மாதிரி சமக்கு விட்டுருக்கா? அது எவ்வளவு வாங்கியிருக்கேன் பாரு. இவனுக்குலாம் ஒரு டைகர் பிஸ்கட் வாங்கிட்டு போதா? இவ்வளோ மார்க்கு உள்ளூரில் வாங்கிட்டு போய் இவங்களுக்கு வளர்ங்க. யாருக்கு ஒடிவிடுறா? வாங்க வாங்க வாங்க. இதெல்லாம் எதுக்கு நமக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ்? வாசனம் தூக்குது வைங்க. என்னன்னு நீங்க என் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கொடுக்க போறீங்க, உங்களுக்கு சேம யாருக்கு செய்ய போறேன்? வாஸ்தவம் தான், உட்காருங்க. முதல்ல போட்டோவை கொடுங்க, படிச்சா அடக்கமான பையனை நான் பார்த்து தர்றேன். இந்தாங்க கொண்டாங்க கொண்டாங்க. இந்த பொண்ணுக்கா? இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி வெறும் பழம் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையே பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு, காலையில அட்டையை கூட பிரிக்கல. ஓ மை காட், எவன் இந்த மாதிரி ரசன? அத்தியானே உன் மாமன் சட்டைய. சரி, ஆடிட்டோரியம் வர சொல்லி ஸ்டூடண்ட்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். என்னப்பா இங்க மலர்ந்தது? என்ன விஷயம்? அவங்க முறப்பையன் தேடி வந்திருக்காப்ல, ஒரு முக்கியமான விஷயமா, உடனே கூட்டு வர சொன்னாரு. சரி மலர், நீ உன் முறப்பையனை போய் பார்த்துட்டு சீக்கிரமா வா, நிறைய வேலை இருக்கு. ஆமாமா, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, படக்குன்னு வாங்குங்க. பையனா எங்கங்க இருக்காரு? அந்த அடிக்கிறார் பாருங்க, உன் முறப்பையன் ஜம்முனு அவர் போய் மொத்தமா கேளுங்க, முத்து கொடுத்து கொடுக்க கேளுங்க, நான் போய் ஒழிச்சு பாக்குறேன். ஏண்டா இந்த லவ் கிரீட்டிங்ஸ் கொண்டு போய் நான் அவங்க கொடுக்கணும்? அவன் நல்ல நாள் ஊமை குத்து குத்துறத நீ பாக்கணும். எங்கேயோ பாத்துக்கிட்டு இருந்த என்ன ஏன்டா என் தங்கச்சியை பாக்குறன்னு சொல்லி கூட்டு பொழந்து கட்டிட்டான்டா. அது இந்த மாயக்கனோட தப்படா, என் மார்கனோட தப்படா? ஏற்கனவே வாங்கிட்டியா? நீ வேமாமா வேமாமான்னு கூப்பிடும் போதே நினைச்சேன் இப்படி மாமாவளை பார்க்கத்தான் கூப்பிடுவேன். ஏன் இந்த மாமா விளையா, நீ ஏன் போய் பாக்குறது? போடு கூத்து கலாட்டம் உட்காந்து சும்மா தானே தின்ட்டு இருந்த, போய் கும்பா குத்து வாங்க. நித்தில அணைக்கினாலும் சுப்பைய இவன் எப்படி கொடுக்க போறோமோ. கல்யாண கொஞ்ச நேரம் தாண்டா, வீரத்தை வர வச்சுக்க. ஹலோ, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இல்லை, 9 நிமிஷம் நிக்கிறான். என்ன விஷயம் சொல்லு. இந்த லவ் கிரெடிட்ஸ் உங்க தங்கச்சிட்ட கொடுத்துருங்க. யாரு தங்கச்சிக்கிட்ட? ஏங்க அடுத்த என் தங்கச்சிட்ட கொடுக்கறதுக்கா உங்ககிட்ட கொடுப்போம்? உங்க தங்கச்சிக்கிட்ட தாங்க, சீக்கிரம் முடிங்க, எனக்கு கொஞ்ச நேரம் தான் தைரியம் இருக்கு. பிடிங்க. இந்த அடிக்க வர சொல்லுங்க, நடிக்க போறீங்க? தெரியாது. தெரியாம தானே கேக்குறேன். அது ஒண்ணுலதா, இவர் தங்கச்சிக்கு அண்ணன் லவ் கிரெடிட் கொடுக்க சொன்னாரு, அதுக்கு போய் கோவப்பட்டு அடிக்க வரார் தோற. ஹலோ, எங்க அண்ணன் உங்க தங்கச்சிக்கு தானே லவ் லெட்டர் கொடுத்தாரு? என்ன உங்களுக்கா கொடுத்தாரு? அப்படி சொல்றா என் தங்கம்? ஒரு ஆம்பளை ஒரு ஆம்பளை கொடுத்தாதாங்க தப்பு, ஒரு பொம்பளை கொடுக்கறதுல எல்லாம் தப்பே இல்ல. நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் உனக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்தா உங்க அண்ணன் என்ன சும்மா விடுவானா தானே கேட்க வரீங்க? அப்படியெல்லாம் நீங்க எனக்கு கொடுக்க முடியாது பாஸ், ஏன்னா எனக்கு எங்க மாமா மாயக்கண்ண இருக்காரு. சொல்லிட்டாளே அவ காதல, சொல்லும் போதே சொகம் தாழல. இது போல ஒரு வார்த்தை இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் ஈமான் இழைச்சிட்டாரு போல. Oh!
சார் விடுங்க சார், சார் ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன் சார். என்ன என்ன என்னாச்சு பேபி? என்னாச்சு சொல்ல? ஒண்ணுலடா ஒண்ணுலடா ஒண்ணுலடா. என்னாச்சு? அது ஒண்ணுல, இங்க ஒருத்தன் மூஞ்சில ஆசிட் அடிச்சிட்டான், அத பார்த்து பயந்துட்டான். உனக்கு ஒண்ணுல? வாட் ஹேப்பன்? ஏய், இங்க என்னாச்சு? அது ஒண்ணுல, ஒருத்தன் கண்ணாடி உடைச்சிட்டான், அதுக்கு பயந்துட்டான். கண்ணாடி உடைச்சிட்டானுங்கம்மா. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. சரி வா, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். என்னடி இவ்ளோ லேட் ஆச்சு? எங்கடி இருக்கீங்க? ஆ, கிளம்பிட்டேன். இப்போ வந்துடுறேன்டி. எப்படியாவது அந்த வார்டனை சமாளியேன் ப்ளீஸ். சரி சரி, ஓகே பை. என்ன விட்டு ஓடிருப்ப உன் பேரு புரூஸ் லீ இல்லடா. உன் பேரு புரூஸ் லீ இல்ல மச்சி, ஜெமினி கணேச. அது அப்பா வச்சு மம்மி காமி புரூஸ். சோ புரூஸ் லீ. ஓகே புரூஸ் லீ சார், உங்களை யார் விச வச்சு கொண்டா பாத்தீங்க? கார வச்சவனே உன்னையும் தேடி கண்டுபிடிச்சு கொல்ல விட மாட்டேன்டா. அவனையுமா? அவன் எப்படி? அவனையும் அப்படிதான். சூப்பர் மச்சி, எல்லாரையும் கொல்றா, ஜெயிலுக்கு போறான். எச்சி வைக்கல? இல்லண்ணே, ரெண்டு சோப்பு 2 ரூபா கம்மியாயிச்சா, பரவாயில்லையே. பிரபல ரவுடி மாசி கத்தி குத்தா கழுத்துல இவன்தானோ? என்னடா பண்ற? என் சாக்ஸ் பத்தியடா. எங்கடா கிளம்புற? டேய், நேற்று நம்ம கூட சண்டை போட்டவன்டா, என்னடா செத்து கிடக்குறான்? என் சாக்ஸை பத்தியா? டேய், ஒருத்த செத்து கிடக்குறாங்கற சாக்ஸை பத்தியான்னு கேட்குற? நீ தானடா கொன்ன. டேய், என்னடா சொல்ற? நான் எதுக்குடா கொல்ல போறேன்? அப்புறம் நீ சொன்ன மாதிரியே செத்துருப்பான். அதான்டா எனக்கும் தெரியல. நீ போதையில செஞ்சிருப்ப. இன்னும் 10 நிமிஷத்துல போலீஸ் வரும். நீ தான் பண்ண உண்மையத்துக்கும் தண்டனை குறையும். நானும் அவனை போதையில கொண்டிருப்பேன்.
என்னடா என்னடா லூசு மாதிரி பண்றீங்க? அவன் தான் லூசு மாதிரி பண்றான். இத பாரு என்னன்ன சொல்றான்னு. இத படி, நான் தான் கொலை பண்ணேன் சொல்றான். ஏய், இவனை கொன்னடியா? இவன் தானே இந்த ஆசிட் அடிச்சது. ஓ அப்படியா? நீ இவ கூட சேராத, நான் இவன் கூட சேர மாட்டேன். ஹாஸ்டல்ல போய் துணியில எடுத்துருவா, நம்ம கிளம்புறோம். டேய் ஏய், லூசு மாதிரி பேசாதடா. லிசன், அவன் கொலை பண்ணியிருக்கான், அதுக்கு நீ தான் காரணம். உங்கள் ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது இனிமேல் நீங்கள் யாரும் நாங்கள் யாரும். ஏ வா போகலாம். டேய், நீ கொலை பண்ணனு சொன்னாலே நான் நம்ப மாட்டேன். அவனை போய் சொன்னால் எப்படா நம்புவேன்? டேய், இவன் மூஞ்சி பாடுறா, சிரிப்பு வரல அவனுக்கு? ஏய் விடுறி, அவனை கொலைகாரன்றா, நீ என்ன குழந்தை மூஞ்சிங்கிற? அவ்வளோதான் பார்த்துக்க. இங்கே பார், இவன் மூஞ்ச பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது, ஆனால் பேரை நினைக்கும் போது பயமாக இருக்குது. நான் கிளம்புறேன். வாடா உட்கார்றா, என் பேருக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குடா. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது, நான் கிளம்பி உட்கார்றா. ஒரு அஞ்சு நிமிஷம் கேளுறா. இது குதிரை மச்சான், ரொம்ப நாளா குதிரை சவாரி பண்ணனும் ஆசைடா. அதான் டெய்லியும் பண்றியே. டேய் டேய், மூற பேச, உதவங்க. இரு, அவன் உண்மை தரடி சொன்னா. டேய், என்ன பொண்ணுங்கள போட்டோ எடுத்துட்டு இருக்க? ஓகே மான் புச்சினா. ஓகே மா, போட. ஆளு மண்டை ஆறிவு கட்ட. டேய் மச்சான், அங்க நம்ம தலைய வரடா, மானடு எடுத்துடா. என்ன வேணும்? மச்சி, எனக்கு அந்த சரக்கு பாட்டில்ரா. மச்சான், நீ நம்ம பயடா. இப்ப பாரு, கரெக்ட் டைம்ன்றா, விட்டுறாதரா. சரக்கு சரக்கு சரக்கு. ஐயோ மச்சி, மேல தூக்கி போறா போறா. சரக்கு 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 சரக்கு. இது ஒண்ணு இருக்குல்லடி, லாஸ்ட் ட்ரை. போறா போறா, ட்ரை பண்ணு மச்சி. சரக்கு, அவ பேச்ச கேக்கறா. சரக்குல போறா, அடிக்குறோம் தூக்குறோம். பாரு, சரி சீன் போடாத, போடு. கம் ஆன், சரக்குடா பண்றது. அந்த கேமரா வச்சுட்டு சரக்கு பண்ண, அதெல்லாம் தர முடியாது. முதல்ல கிளம்பியா? போல் பெரிய இதயம் கொண்ட என்றும் நிலைமையான இளைஞன், தமிழ் கலைஞன், எங்கள் அண்ணன் மன்சூர் அலியான் அவர்களை பேச இருக்கிறேன். எனது உயிரினும் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்களே, வேட்டி கட்டிய வீரர்களே, கைலி அணிந்த காளையர்களே, என்னோடு செல்ஃபி எடுக்க காத்துக் கொண்டிருக்கும் குல்பிகளே, எங்களது பொற்கால ஆட்சியில் இஞ்சி மரப்பான் விற்றவன் இன்ஜினியரிங் கல்லூரி நடத்துகிறான், பீன்ஸ் விற்றவன் பீசா கார்னர் நடத்துகிறான். எங்கிருந்து வந்தது இந்த மாற்றம்? சண்டை என்று கூட பார்க்காமல் நாங்கள் சட்டசபைக்கு சென்றோம். ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் தொகுதி பக்கம் எட்டி பார்க்கும் தருதலை தலைவன் அல்லனா? எங்களது சாதனைகளை உங்கள் வீட்டு குக்கரிடம் கேட்டு பாருங்கள், அது கூட விசில் அடிக்கும். நான் முங்கு சீவி பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் செல்ல இருப்பதால் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க நமது மக்கள் கட்சி. நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். தலைவா, 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 த
போட்டடி ஒரே போட்டடி 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 ஏய் வணக்கம் அந்த ஒரே ஒரு ஆண்டு நம்ம தெரியுமா தலைவாணா உன்னை நேர்ல பாத்து நிறுவா இனிமே நான் வாழ்றது அவசியமே இல்ல தெரியுமா தலைவாணா இன்னைக்கு மருந்து குடிச்சு சாரி தெரியுமா ஒரே ஒரு ஆண்டு நம்ம போட்டு தெரியுமா தலைவாணி நல்லா இருக்கு தெரியுமா தலைவாணி அவதார் பார்த்து போர்ல நடிக்கிற தெரியுமா அதுக்கு நான் கத்தோடு வக்கீல் தெரியுமா தலைவாணி கிளம்பு தெரியுமா வருகால ஆப்பிரிக்க தலைவாணி பத்தி நிற்கா வருகால ஆஸ்திர வாடிக உத்தரவு பத்தி நிற்கா ஏர்டெல் சூப்பர் ஸ்டிக்கர் பத்தி நிற்கா உக்களில் யார் எடுத்து பிரபுதேவா பத்தி நிற்கா கவுன் பண்ண சக்ரார் பத்தி பத்தி நிற்கா டேய் விடிய விடிய வாடா எவனாவது அழுவான் என்னடா இந்த போட்டோ பாரு ஏய் மினிஸ்டர் ஏய் இவர் செத்துட்டா என்னடா ஊரே கலவரமா இருக்கு இத எப்படி எடுத்த கொலைக்கு எவிடன்ஸ் வச்சுட்டு என்னடா வாடா போலாம் எங்கடி போற போலீஸ் ஸ்டேஷன் போடி இவளே ஏன்டா விடிய விடிய அழுவுறன்னு நீ கேப்பன ஒரே காரணத்துக்காக தான் டெலீட் பண்ணாம வச்சிருக்கேன் போய் சொல்றான் அவனுக்கு டெலீட் பண்ண தெரியாது நீ டெலீட் பண்ணிட்டு ஏய் கேமரா குடுறி டெலீட் பண்றீ ஏய் என்னடா இப்ப அவன சும்மா விட சொல்றியா நமக்கு தெரியாம ஒரு தப்பு நடந்தா பரவாயில்ல தெரிஞ்ச நடக்குது அத பாத்தும் பார்க்காம போனா அவன் பண்ற தப்பை விட நாம பண்றது தான் பெரிய தப்பு ஐயோ தப்பெல்லாம் தட்டிக்கிறது அவன ஹீரோ இல்லமா நீ ஹீரோவா இல்லாம இருக்கலாம் ஆனா நான் ஹீரோயின் நான் அதை கேட்பேன் ஆ போங்க போங்க போலீஸ் ஸ்டேஷன் போங்க கோர்ட்டுக்கு போயிட்டு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு ஸ்லோ மோஷன்ல நடந்துட்டு வாங்க நாங்களா கை தட்டுறோம் மச்சான் பாரு மச்சான் சரோஜா தேவியின் பேர் வச்சுட்டு விஜய் சாந்தி மாதிரி ஃபீல் பண்றா என்னடா ஃபிகர் மாதிரி பண்ற ஃபிகரா நானா நீ தாண்டி ஃபிகர் ஆமா நான் ஃபிகர் தான் நீ அவளை தானே அவளை மாதிரி பண்ண நாங்க வேணா வெளியே வெயிட் பண்ணுவா ஏய் சிபா ஏய் நீ வரலனா போ ஏய் அப்பாஸ் நீ வரியா வரலையா ஏய் ப்ரூஸ்லி சொல்றது கரெக்ட் தான்டி இந்த போலீஸ் கேஸ் இதெல்லாம் நமக்கு தேவையா ஏய் போடி சித்து இவனா டோரா பாத்துட்டு இருக்கான் பாரு அது குடுறா ஒரு அமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லாதது பொதுமக்களிடையே பதட்டத்தையும் தொண்டர்களிடையே பெரும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அவருடைய மகன் மற்றும் குடும்பத்தினர் மிகுந்த மனவேதனையுடன் உள்ளனர் தேர்தல் நேரத்தில் இவரது மரணம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் ஏய் இப்படி பண்ணுவோமா அவன் பையன் கிட்ட கொண்டு போய் நம்ம கேமரா கொடுத்துருவோம் அவனாச்சு அவங்க அப்பாவை கொலை பண்ணவனாச்சு அவன் பாத்துக்கிட்டோம் என்ன சொல்றீங்க சரி அத வேணா ட்ரை பண்ணலாம் ஓகேயா ஓகே அப்பாஸ் கிளம்பு அவன் வந்தா வரா இல்லாட்டி போட்டு எங்க போறீங்க நானும் வரேன் நீ எதுக்கு வர இல்ல மூணு ஃபிகர் ஒன்னா போறீங்க ஆம்பளை வேணாமா இதுக்கு ஒன்னும் குறைச்சல இல்ல நல்ல வேலை நம்ம மட்டும் அவன்கிட்ட போய் சொல்லியிருந்தோம் காட்ஃபாதர் கையிலேயே கல்தாதான் தம்பி நல்லது செய்யறது ஈஸி ஆயிட்டா இந்த உலகத்துல கெட்டவங்களே இருக்க மாட்டாங்க நல்லது செய்யறது மட்டும்தான் இந்த உலகத்திலேயே ப்ராஃபிட் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் அதனாலதான் அதை யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க அதுக்குதான் நல்லவங்களா சேர்ந்து புண்ணியோன்னு பேரு வச்சுட்டு திரியறானுங்க அப்பவாவது யாராவது செய்வாங்கன்னு தான் மச்சி ரோட்ல யாராவது விழுந்துட்டாங்கன்னா நாமே உடனே ஓடி போய் தூக்குறோம் நாளைக்கு நம்ம விழுந்துட்டா நம்மளை யாராவது தூக்க மாட்டாங்களான்னு தான் இந்த உலகத்துல எதுவுமே பொதுநலம் கிடையாது எல்லாமே சுயநலம் தான் இப்போ ஏன் நம்ம இந்த உலகத்தை காட்டி கொடுத்துருக்கிறோம் நாளைக்கு நம்மளை யாராவது கொண்டுட்டானுங்கன்னா நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான் தான் போனா இவன் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க சார் நான் தான் டேய் என்னடா அது நம்ம காலையில அடிச்சு வரலாம் குறியர் காலே ஆமா அவன் ஆளுங்களோட வந்திருக்கான் அங்க பாரு உன்னை கண்டுபிடிக்க மாட்டாங்களா நான் தான் மார்வெஸ்டில் இருக்கேன்ல சரக்கு சொல்றா டேய் சாருக்கு பீர் கொடு சார் என் குண்டா கட்டையா கேவலமாக ஒருத்தன் டெய்லி குடிப்பானவன் அவனை பார்த்தீங்களா சாரி சார் அவரை பற்றி எனக்கு தெரியாது டோன்ட் டிஸ்டர்ப் நீங்கள் யார் புதுசாக இருக்கீங்க சார் நானும் என் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜானா தான் தேடிட்டு இருக்கேன் இவர் தான் அவர் ரெண்டு நாள் கல்யாணம் காணாமல் போயிட்டார் கண்டுபிடிச்சா சொல்கிறீங்களா கண்டிப்பாக சொல்கிறேன் தேங்க் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் எங்கே பார்த்தாலும் நான் சொல்கிறேன் என் ஃப்ரெண்ட் எங்கே பார்த்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா சூப்பர் சார் தேங்க்யூ தேங்க்யூ அப்புறம் உங்கள் தாடியில் மிச்சர் இருக்கு இல்லை சார் அதனால் ஒன்று சார் நானே எடுத்துடுறேன் ஏய் காந்தி திறந்தடா சொன்ன ஆமா ஏய் அட்டு எடுத்து போறான்
டேய் மச்சான், ஒரு பொண்ண கடத்துறானுங்கடா. என்னடா சொல்ற? டேய் திரும்பதரா. டேய் என்னடா நடக்குது? டேய் திரும்பதரா பரதேசி. ஏய் அமி யார்க்கேடா வாய் மூடு. கிட்ட வரதரா, கிட்ட வரதரா. எனக்கு தெரியும்டா,